இயக்குனர் பாரஞ்சித் இயக்கத்தில் சியான் விக்ரம், பார்வதி, மாளவிகா மோகன், பசுபதி ஆகியோர் நடிப்பில் தங்கலான் திரைப்படம் கடந்த 15ஆம் தேதியன்று திரையரங்குகளில் வெளியானது. இந்நிலையில் வழக்கறிஞர் பொற்கொடி என்பவர் இயக்குநர் பாரஞ்சித் மீது காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். தங்கலான் திரைப்படத்தில் புத்த மதத்தை உயர்த்தி காட்டுவதற்காக வைணவ மதத்தை இழிவுபடுத்தும் வகையில் சில காட்சிகள் அமைந்திருப்பதாக வழக்கறிஞர் பொற்கொடி குற்றம் சாட்டியுள்ளார். சில காட்சிகள் எங்கள் மனசுக்கு வந்து ரொம்ப ஒரு வேதனையும் ஒரு ஒரு புண்படுத்துகிற மாதிரியே சில காட்சிகள் வந்து எங்களுக்கு தெரிஞ்சுது. அதை வந்து நாங்கள் அதுக்கு எதிராக நாங்கள் வந்து அந்த காட்சிகளுக்கு எதிராக நாங்கள் வந்து பதிவு பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்கேன். நான் என்ன விஷயம் அப்படின்னா, நாங்கள் வந்து ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை எங்களுக்கு தெரிஞ்சு எங்கள் பாட்டனார் முதல் கொண்டு ஒரு 7-8 தலைமுறையும் நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரோம் சார். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் வந்து ராமானுஜர் காலந்தொட்டு அவர் எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷம். அவர் காலத்தில் எங்களுக்கு பூநூல் போட்டு திருமண் இட்டு இந்த சமுதாயத்தில் நாங்கள் திருக்குளத்தார் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தோட வரையறுங்கிற பேரை எடுத்துகிட்டு திருக்குளத்தார் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தோட இன்னைக்கு காலந்தொட்டு இன்னைக்கு காலம் வரைக்கும் நாங்கள் ரொம்ப பெருமையாக வாழ்ந்துட்டுருக்கோம் சார். இந்த சமுதாயத்தில் மற்ற சமூக உயர் சாதி சமூகத்துக்கூட தோளோடு தோல் கொடுத்து அவங்களோட அன்புக்கும் அரவணைப்புக்கும் ஆளாகி தான் ஒரு ஒரு நல்ல ஒரு பேரோட மரியாதையோடு நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் தங்கலான் படத்தில் காட்டும்போது அந்த 1815 ஒரு காலகட்டம் காட்டுறாங்க. அதாவது அந்த வட ஆற்காடு மாவட்டத்திலேருந்து கேஜிஎஃப்காக கோல்டு எடுக்க போனவங்க பறையர் சாதி மக்கள் அந்த இடத்துல ஒரு சூப்பர்வைசரால் சிச்சை கிட்ட வராத தூரம் போ, பூநூலுக்கு பூநூல் போட்டு பூநூலுக்கான மரியாதையே உன்னால் போயிடுச்சு அப்படின்ட்டு ரொம்ப கேவலமாக இந்த பறையறின மக்களை ரொம்ப கேவலமாக கிட்ட வராத தூரம் போன்ட்டு 1850 காலகட்டத்தில் அவர் காட்டுறார். ரொம்ப தவறான விஷயம் சார். ஒரு காட்சியில் வைணவ மதத்தினர் மாட்டுக்கறி உண்பது போல காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும், திரைப்படத்தில் வைணவ கதாபாத்திரத்தில் வரும் பசுபதி காமெடியனை போல காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும், இதனால் மன உளைச்சலுக்கு ஆளானதாகவும் புகாரில் பொற்கொடி தெரிவித்துள்ளார். சர்ச்சைக்குரிய காட்சிகளை நீக்குமாறு புகார் அளித்த நிலையில் காட்சிகளை நீக்காவிட்டால் தங்கலான் படத்தை தடை செய்ய கோரி நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க இருப்பதாகவும் வழக்கறிஞர் பொற்கொடி கூறியுள்ளார். எந்த ஒரு வைஷ்ணவனும் அந்த மாதிரி விஷயத்த செய்யவே மாட்டான். மாட்டுக்கறி சாப்பிட்றது எங்களுக்கான ஒரு பாவச்செயல். உயிரே போனாலும் மாட்டுக்கறி சாப்பிட மாட்டோம் நாங்கள். வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே நான்வெஜ்ஜை நாங்கள் எதிர்க்கிறவங்க, நான்வெஜ்ஜை சாப்பிட மாட்டோம் கொள்கையில் இருக்கிறவங்க, மாட்டுக்கறியை உயிரே போனாலும் நாங்கள் தொட மாட்டோம். அந்த இடத்துல அந்த ஒரு மாட்டுக்கறி அந்த சீனை காட்டுறாங்க, மாடு வெட்டுற மாதிரி ஒரு சீனை காட்டுறாங்க. சென்சார் போர்டு எப்படி அவங்கள அலோவ் பண்ணிச்சுன்னு எனக்கு தெரியல. அதை கையில் வச்சுட்டு அந்த வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இருக்க கேரக்டர் இருக்க பர்சன் அழுதுகிட்டே அதை சாப்பிட்ற மாதிரி காட்டல, அதை கையில வச்சிட்டு இருக்க மாதிரி அந்த ஒரு சீன், அதை வன்மையா கண்டிக்கிறேன் சார்.